அன்னிகள் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னிகள்ன்றது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிடுறதுக்கு தான் அன்னிகள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பேர் வரலாம், நம்பர் வரலாம், இது என்ன வரலாம், ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ ஆறு பேரோ மாதிரி ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பேர் அன்னிகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஏ என்பது 3, 4, 1, -8 எனில் அணிவரிசை காண்க. இப்போ அணிவரிசை காண்கன்னு ஒரு கொஸ்டின் வந்துன்னு வச்சுங்க. அணிவரிசை நிறை இன்ட்டு நிரல், நிறைனா இடமிருந்து வளம், நிரல்னா மேலிருந்து கீழ், அதுதான் நிறை. எத்தினிக்குது? 1, 2. நிரல் எத்தினிக்குது? மேலிருந்து 1, 2. நிறை இன்ட்டு நிரல் தான் இருக்குங்களா? இது தெளிவாக எழுதியிருக்கேன் பாருங்கள், நிறை இன்ட்டு நிரல் அதுதான். இப்போ 2 × 2, நிறை 2, நிரல் 2. இந்த அணிவரிசை வந்து நிறை இன்ட்டு நிரல் 2 × 2, இதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தா பெருசாக இருக்கும், ஆன்சர் பார்த்தா சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அந்த மாதிரி எழுதியும் எத்தனை நிறைக்குது நிரல்குதுன்னு தப்பு இல்லாமல் போடலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அணிவரிசை காணும் நிறை இன்ட்டு நிரல், நிறை 2, நிரல் 2, இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தா, பி என்பது 6, 7, 5, 2, 8, 6, 9, 3, 1, 2, 5, 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது பாருங்கள், நிறை 1, நிறை 2, நிறை 3, இந்த மாதிரி நிரல் 1, நிரல் 2, நிரல் 3, நிரல் 4. நிறை வந்து 3, நிரல் வந்து 4. பாருங்கள், நிறை இன்ட்டு நிரல் 3 × 4 ஆன்சர் வருதா? ஓகேவா? இது ரொம்ப ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இது வந்து 3 நிறை 4 நிரல், அதான் அது ஆன்சரில் போட்டிருக்கோம், 3 × 4. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், பி என்பது 5, 7, 6, 1, 3, 5 எனில் அணிவரிசை காண்க. இது அணிவரிசை காண்கன்னு சொல்கிறாங்கன்னு நிறை 1, நிறை 2, நிரல் வந்து 1, 2, 3, ஆக நிறை வந்து 2, நிறை 2 எழுதிருக்காங்களா? நிரல் வந்து 3, நிறை 3, 2 × 3, இது ஆன்சர். இது அப்பா ஆன்சர். அடுத்து போகிற அணிவரிசை காண்க, அணிவரிசை காண்க 2. அணிவரிசை காண்கன்னு சொல்கிறாங்க, 0, 0, 0 எல்லாம் 0 வச்சுக்கோங்க. அணிவரிசை நிறை இன்ட்டு நிரல், நிறை வந்து 1, 2, இந்த 2 இதை போட்டிருக்காங்களா? நிரல் வந்து 1, 2, 3, இந்த 3 போட்டிருக்காங்க, 2 × 3 ஆன்சர். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், அணிவரிசை காண்க. ஓகேவா? அணிவரிசை காண்கிறது நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி கொடுத்தா நமக்கு அதை பற்றி எத்தனையோ இலக்கம் கொடுத்தா நம்ம பிரச்சனை? 1 வரிசை, 2 வரிசை, 3 வரிசை, 4 வரிசை, 4 நிரல் நிறை இருக்குது. ஓகேவா? நிரல் எத்தனைன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5 நிரல், 6 இருக்கு. ஆமாம், அது என்ன ஒன்று இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 6 நிரல் மேலிருந்து கீழே வரிசை, 1 வரிசை, 2, 6 வரிசை இல்லையா? இந்த வரிசை நிரல்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எத்தனை வரிசைக்குது? 3 வரிசை, 4 வரிசைக்குது, அந்த 4 வரிசை இங்கே ஏற்றும். நிரல்னா மேலேருந்து கீழே 2 வரிசை, 3 வரிசை, 4 வரிசை, 5 வரிசை, 6 வரிசை, நிறைன்ற நிரல். இது நம்ம ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணிகளின் முழுவதும் 0 வந்தால், அணிகள் முழுவதும் 0 வந்தால் அணி வந்து என்ன அணி சொல்லுவாங்க? பூஜ்ஜிய அணி சொல்லுவாங்க. இந்த அணிகள்னால் ஒரு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு ஃபுல்லாகவே 0 வந்துச்சுன்னா அந்த அணிக்கு பேர் பூஜ்ஜிய அணின்னு சொல்லுவோம். பூஜ்ஜிய அணின்னா என்னென்னு கேட்கலாம், இல்லை இது எந்த அணின்னு கேட்கலாம். அது மாதிரிக்கு பாருங்கள், ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை நம்பரும் 0 வந்துச்சுன்னா அந்த அணிக்கு பேர் பூஜ்ஜிய அணின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எஸ்எல்சி புக்கில் இருக்குது, 10th புக்கில், மேக்ஸ் புக்கில் இருக்குது, நீங்கள் தெளிவாக என்ன வேணால் கூட பார்த்துக்கலாம். அத்தனையும் இதில் இப்போ நான் என்ன எடுக்கிறனோ அத்தனையும் 10th மேக்ஸில் அணிகள் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாகவும் பார்த்துக்கலாம். இதை நான் இதுதான் அதுலேருந்து தான் கொஸ்டின் சிம்பிள் ஒன் வேர்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே 0 வந்தனா அதுக்கு அந்த அணிக்கு பேர் பூஜ்ஜிய அணி. இது இப்போ பாருங்கள், இது இருக்கு இல்லையா, 1, 1, 0, 0, 0, 1, 1, 0, 0, 1. இப்போ மூளைவிட்ட அணி, மூளைவிட்ட அணின்னா அங்கே பாருங்கள், இந்த மூளைலேருந்து இந்த மூளை வரைக்கும் ஒரே நம்பர், எந்த நம்பரை 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், மீதி எல்லாமும் 0, அதுக்கு பேர் மூளைவிட்ட அணி.
இந்த மூலையிலேருந்து இந்த மூளை வரைக்கும் ஒரே நம்பர் இருக்கும். கிராஸாக இந்த கிராஸ் புரியுதுங்களா, ரெண்டு இருக்கலாம், மூணு இருக்கலாம், அஞ்சு இருக்கலாம், நாலு இருக்கலாம், மீதி நம்பர்லாம் ஜீரோ இருக்கும். ஜீரோ இருந்தனா அது அணிக்கு மூளை விட்ட அணின்னு பேர். அந்த அணிக்கு பேர் மூளை விட்ட அணி, மீதி எல்லாமும் ஜீரோவாக இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பாருங்கள். ஏ என்பது மூணு நாலு ஏழு மைனஸ் எட்டு எனில், அடுத்து எஸ்எஃப்ஏ காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. எஸ்எஃப்ஏ காண்கன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எஸ்எஃப்ஏ காண்கன்னு கொடுக்குறாங்க. இப்போது சாரி எஸ் இல்லை, த்ரீ ஆஃப் ஏ. இப்போ எஸ் ஆஃப் ஏன்னா அது எஸ்ஸை பிரிக்கலாம், த்ரீ ஆஃப் ஏ இது மூணு, மூணு மூணு ஆஃப் ஏ. இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏ என்பது மூணு நாலு ஏழு மைனஸ் எயிட்டீனில் த்ரீ ஆஃப் ஏ காண்க. இந்த மாதிரி த்ரீ ஆஃப் ஏ காண்கன்னு கொடுத்துருந்தேன்னா இப்போ வந்து இப்போ எஸ் ஆஃப் ஏவை த்ரீ ஆஃப் ஏ இந்த ஏன்றது ஒரு அணி கொடுத்துட்றாங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க, இல்லை இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டு அந்த எழுத்து எல்லாத்தையும் பெருகி போடணும், இல்லை நம்பர் கொடுத்தா நம்பர் பெருகி போடணும். த்ரீ ஆஃப் ஏ, த்ரீ ஆஃப் ஏன்னு கொடுத்துட்டா அந்த மூணு வந்து எல்லா நம்பராலையும் பெருகி ஆன்சர் பண்ணும், வேறு ஒன்றுமே இதில் விஷயங்கள் இல்லை. இந்த மூணு இருக்கா, அந்த இந்த மூணு இருக்கா, அந்த மூணு மூணு பெருக்கிறோமா, நாலு இருக்கா மூணு பெருக்கிறோமா, ஏழு இருக்கா மூணு பெருக்குமா, அங்கே மைனஸ் எட்டு இருக்குது மூணு பெருக்கும் பெருக்கும்போது அந்த குறி மாறாது, அந்த மைனஸ் குறி வரும், அது மேட்ரு. இப்போ பாருங்கள் மும்மூணு ஒம்பது ஆச்சா முதல் அக்கத்துக்கு, மும்மூணு ஒம்பது போட்டோமா, ஏழு மூணு இருபத்தி ஒன்று போட்டோமா, நன்னாங்க சாரி நாங்கள் மூணு பன்னெண்டு போட்டுருமா, என் மூணு இருபத்தி நாலு போட்டோம், அந்த மைனஸ் குறி மைனஸ் எட்டு இருந்தால் அந்த மைனஸ் இருபத்தி நாலு. இது ரொம்ப ஆன்சர், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள் இது ஒரு ஏ என்பதுன்னு கொடுத்து ஒரு அணி கொடுத்தா, ஏ கொடுக்கலாம் பி கொடுக்கலாம் இருக்கும், எனில் த்ரீ ஆஃப் ஏ சிக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த நம்பரால் ஃபுல்லாக பெருக்கணும், இல்லை இங்கிலீஷ் எடுத்து கொடுத்து எஸ் ஆஃப் ஏ பி ஆஃப் ஏன்னு கொடுத்தா அந்த பி மட்டும் பெருக்கி போட்டணும், எப்படி வேணால் உங்களை ஏமாற்றலாம். இல்லை இங்கேயே மைனஸ் த்ரீன்னு கொடுத்துட்டாங்கன்னா எல்லாத்துலேயுமே மைனஸ் த்ரீயால் பெருக்கணும். அப்போ அது மைனஸ் த்ரீயால் பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் வந்துட்டால் அது ஒரு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அது வருது இல்லையா, அப்படியே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்வா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ், இதை ஞாபகத்தில் வச்சிங்க. அதை ஞாபகத்தில் வச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக போயிடும், இதில் எதிர்க்க மைனஸ் வந்துட்டால். இப்போ இதில் அந்த மாதிரி இந்த கணக்கு எதுவும் இல்லை, அடுத்த கணக்கு நம்ம அது மாதிரி கணக்கு வந்தால் பார்க்கலாம். த்ரீ ஆஃப் ஏன்பது அந்த ப்ளஸ் த்ரீ தான், அது எல்லாத்தையும் மூணாவது பெரிய ஆன்சர் போடுறோம். இங்கே மைனஸ் எட்டு இருக்குது, அந்த மைனஸ் குறியீடுங்க வருது, அவ்வளோதான் மேட்ரு, ரொம்ப சிம்பிள், எளிமையாக புரிஞ்சு ஈஸியாக போட்டுடலாம், இது ஈஸியாக ஒரு மார்க்கை எடுத்துக்கலாம். இங்கே போகிறேங்க அடுத்த க்வெஸ்சன், ஏ என்பது மைனஸ் ஒன்று அஞ்சு நாலு மைனஸ் ரெண்டு எனில் டூ ஆஃப் ஏ காண்க. டூ ஆஃப் ஏன்னா நம்ம அதில் சொன்ன மாதிரி ரெண்டால் பெருக்கணும், இங்கே மைனஸ் ஒன்றுன்றதில் மைனஸ் ஒன்று கூட ரெண்டு, அதை எல்லாத்திலுமே ரெண்டால் பிரிங்க, அது குறி மட்டும் மாறாத போட்டுங்க, அவ்வளோதான் மைனஸ் ரெண்டு பத்து எட்டு நாலஞ்சு, ஓகேங்களா. இது முதல்ல சொன்னேன் கணக்கு பிரகாரம் தான், இதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ஏ என்பது த்ரீ நாலு ஏழு மைனஸ் எட்டு எனில் மைனஸ் த்ரீ ஆஃப் ஏ காண்க. இப்போ நான் சொன்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களா, இப்போ பாருங்கள் அந்த மைனஸ் த்ரீ ஆஃப் ஏனா த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ, ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ, செவன் இன்ட்டு மைனஸ் த்ரீ, மைனஸ் எயிட் இன்ட்டு மைனஸ் த்ரீ. இப்போ நம்ம என்ன சொன்னால் ப்ளஸ் இன்ட்டு, இங்கே பாரு ஃபஸ்ட்டு இது, இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் தான் வந்துச்சு, மைனஸ் போட்டாச்சா, ஓகே. இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே என்ன பண்ணோம், ப்ளஸ் இன்ட்டு, இங்கே பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் ஒம்பது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பன்னெண்டு, இது மைனஸ் இது நல்லா பார்த்துங்க, மைனஸ் பன்னெண்டு, அது ஏழு மூணு இருபத்தொன்று மைனஸ் இருபத்தொன்று, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு, இந்த ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆனால் ப்ளஸ் தான், அதை குறிஞ்சு போனோம் சொல்ல, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு ஞாபகத்தில் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அனைத்து ஃபார்முலாவுமே நான் வந்து ஒரு வீடியோவாக ஃபுல்லாக போட்டுறேன், அதை நீங்கள் அதிலையும் பார்த்துங்க, ஃபார்முலா ஃபுல்லாக நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிங்க, வச்சுட்டுனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர். இதுதான் ஆன்சர், மைனஸ் த்ரீ ஆஃப் ஏனா இதுதான் ஆன்சர். சப்போஸ் இப்போ மைனஸ் த்ரீ ஆஃப் அந்த இது அடுத்த இதில் வரும், அடுத்த மேக்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிவிடுவோம். மைனஸ் த்ரீ ஆஃப் ஏ அடுத்து பாருங்கள், அடுத்த க்வெஸ்சன், பி என்பது நாலு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மூணு ஆறு எனில் ஐந்து ஐந்து பி மதிப்பு காண்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அதே தான் முதல்ல சொன்ன மாதிரி அஞ்சால் போய்க்கிங்க, ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் அஞ்சு, மைனஸ் இருந்தால் மைனஸ் அஞ்சு, அவ்வளோதான் மேட்ருங்க. நீங்கள் வந்து அப்படியே போட்டு பிரிக்க வேண்டியதான், மேக்ஸில் வந்து ப்ளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ப்ளஸ் மைனஸ் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது, மேக்ஸ் கரெக்டாக இருக்கும், ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பிரிக்கி ஆன்சர் போட்டுங்க.
தெளிவாக போட்டுங்க. தெளிவாக பார்த்துட்டு கணக்கு நீங்களே போடுங்க. இப்போ என்ன நாலஞ்சு கணக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதில் என்ன போடுறேன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் போடணும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைவ் ஆஃப் பி, அவ்வளோதான் இது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டினில் வந்து இது ஒரு டாபிக்காக